யமகா எபிசெட், யமகா எபிசெட் வந்து இந்த போல்டெல்லாம் இப்படி தான் பெயிண்ட் அடிக்கணும். இப்படி இந்த மாதிரி ஜம்முன்னு அழகாக அடிச்சிங்கன்னா இதெல்லாம் பிளாக் கலர். இது வந்து டென் பிளாக்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அதே மாதிரி இப்போது லேட்டஸ்ட்டாக மேட் ஃபினிஷிங் சொல்லிட்டு பெயிண்ட் வருது, அதுதான் இது. ஸோ ரொம்ப ஜோராக இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தார், சார் எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க சார், ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் போட்டு எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாப்புல. சரியா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தார், அதனால் அவருக்காக. ரெண்டாவது, நம்ம யூடியூப் மூலயமா வந்தார் அவர், அதுதான் ஒரு முக்கிய தகவல். சரி, நம்மளால் முடியாது என்ன இருக்குது, சரி டக்குன்னு இந்த ஒரு வேலையை பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு கஸ்டமர் பொறுத்தவரைலாம் ஒரு ஆசைப்படுவாங்க, சரி நம்ம வண்டிக்கு பண்ணுவாரா அப்படின்னு. ஸோ இப்போ வர்றதுனா இதெல்லாம் மேட் ஃபினிஷிங். இப்போ பைக்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மேட் ஃபினிஷிங் தான் வரும். அது மாதிரி இந்த மாதிரி அழகாக ஜோரா ரொம்ப ஜோராக பண்ணோம்னா நல்லா இருக்கும். அதெல்லாம் அருமையாக ஒன்று ஒன்றும் சும்மா நூல் குச்ச மாதிரி இருக்கும். வேலைலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணால் தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணி கஸ்டமர்களுக்கு கொடுங்க, இதெல்லாம் அருமையாக இருக்கும். சர்ஜன் எப்படி வேலை செய்கிறேன், எப்படி பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பாருங்கள். ஏன்னா இனிமேல் நீ வீடியோவை நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே. ஏன்னா வருங்காலம் இனிமேல் குழந்தைங்க எல்லாமே இப்படி தான் கேட்பாங்க, கஸ்டமரும் இப்படி தான் கேட்பாங்க. அதனால் நீங்கள் வந்து இனிமேல் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளே செய்யணும், இதெல்லாம் வந்து நம்மளே செஞ்சால் தான் அழகாக கஸ்டமருக்கு அடிச்சு நல்லா பெயிண்ட் அடித்து நல்லா ஜம்முன்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். ஒவ்வொரு வேலையை வந்து ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுக்கணும். கஸ்டமருக்கெல்லாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், ரொம்ப நூல் குச்ச மாதிரி. இதுதான் ஏற்கனவே இதெல்லாம் பாலிஷ் பண்ணிட்டேன் நான், பாலிஷ் பண்ணிட்டு தான் இதை பெயிண்ட் அடிக்கிறேன் நான். அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ரொம்ப ரொம்ப டார்க்காகலாம் வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. ஒரு லிமிட்டு, ஒரு ஒரு வண்டிக்கு ஒரு ஒரு கலர். சர்ஜன் எப்படி அடிக்கிறேன் அந்த மாதிரி பார்த்து அந்த மாதிரி அந்த நுணுக்கங்கள் தெரியணும் உங்களுக்கு. அந்த நுணுக்கங்கள் தெரிஞ்சால் தான் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும். ஸோ அது ஒரு முக்கிய தகவல், அதுதான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள். ஸோ அடுத்தது இந்த சைடு அதே மாதிரி ஜம்முன்னு இந்த மாதிரி அழகாக எடுத்தீங்கன்னா ரொம்ப ஜோராக வந்துடும். நான் எப்படி ஒட்டியிருக்கேன்னு போட்டிருக்கேன், ஏற்கனவே வீடியோவில் இருக்குது. இதை எப்படி ஒட்டியிருக்கேன் அப்படின்ற ஒரு தகவல் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்ணில் ஒட்டிக்கலாம். ஒரு கஸ்டமர் என்ன விரும்புகிறாங்க, என்ன கேட்குறாங்க, அந்த மாதிரி தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கணும். அதுதான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ சர்ஜன் என்ன பண்ணுறேன் அந்த மாதிரி, சர்ஜன் என்ன செய்கிறேன் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட அருமையாக பிரிய மாட்டாங்க, உங்கள்கிட்ட இருப்பாங்க, நல்லா வேலை செஞ்சு கொடுக்கும் வண்டிகளை. அதுதான் ஒரு மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா துருப்புச்சா மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி சில்வர் கலரில் துருப்புச்சா மாதிரி இருக்கும். என்ன ஆகிட போகுது இது பெயிண்ட்டு அழகாக ஜம்முன்னு அடிச்சு கொடுத்தோம்னா ரொம்ப ஜோராக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து இந்த நெட்டை வந்து நம்ம டைட் பண்ணலாம். இதுதான் இப்போ வந்து நம்ம அழகாக எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஸோ இந்த நெட்டை அதில் போட்டு டைட் பண்ணுறது எப்படின்ற ஒரு தகவலாக பார்க்கலாம். இது மாதிரி ஸ்டிக்கர் கட்டி வாங்கிக்கிங்க, அருமையாக இருக்கும். இதுதான் ஒரு முக்கிய தகவல். இந்த வீல எடுத்துன்னு வந்து அழகாக மாட்டினோம்னா ரொம்ப ஜோராக இருக்கும். எம்எஃபிசெட்டுக்கு வந்து இந்த மாதிரி இந்த போல்டை பெயிண்ட் அடிச்சிருக்கேன். ஸோ எல்லாமே அருமையாக ஜம்முன்னு இந்த மாதிரி போட்டு ரொம்ப ஜோராக இருக்கும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா வண்டிக்கு கஸ்டமருக்கு வந்து ஒரு ஹாப்பி, சந்தோஷம், அருமையாக இருக்கும். வீலில் மாட்டோம்னா ஒரு ரொம்ப டார்க்காகலாம் அடிக்கூடாது, சும்மா லைட்டாக பட்டும் போடாதமாக இருக்கும். பெயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜோராக பட்டும் படாதமாக இருக்கணும். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள், நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள். அருமையாக பண்ணோமுன்னா ரொம்ப ஜோராக இருக்கும். இது இதுதான் இந்த நெட்டெலாம் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கேன், இது புதுசு கிடையாது. ஸோ எல்லாமே பெயிண்ட் அடிச்சுது, மேட் ஃபினிஷிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயிண்ட் இது.
இப்போ வண்டி பைக்கெலாம் அப்படி தான் வரும், மேட் ஃபினிஷிங் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் வரக்கூடிய ஒரு விஷயங்க. ரொம்ப அருமையாக பண்ணோம்னா ரொம்ப ஜோராக இருக்கும். வண்டிக்கு போட்டு கொடுத்தா என்கிட்ட சர்வீஸுன்னு வந்துச்சுன்னா கஸ்டமர்கிட்ட நான் கேட்க மாட்டேன், இதெல்லாம் நானே செஞ்சு கொடுக்குற ஒரு வேலை. அதனால் லாஸ்ட்டு ஃபைனல், அதாவது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா வீடெலாம் ரொம்ப ஜோராக இருக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரி பிட்டு வருது, ஸோ அழகாக ஜம்முன்னு இல்லை மேக் பண்ணிடலாம். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். யமஹா எஃபிசெட், யமஹா எஃபிசெட்டுக்கு ஃப்ரண்ட் வீல் டிஸ்க்கு பெயிண்ட் அடிக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு தகவலை நம்ம பார்த்துருக்கோம். நன்றி. யமஹா எஃபிசெட் ஃப்ரண்ட் வீல் டிஸ்க் பெயிண்ட் அடிக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு தகவலை கஸ்டமர் கேட்டிருந்தார். ஸோ அவருக்காக ஒரு சின்ன ஹெல்ப். யமஹா எஃபிசெட், யமஹா எஃபிசெட்டில் ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு, ஃப்ரண்ட்டு டிஸ்க்கை வந்து கஸ்டமர் கேட்டிருந்தார், சார் எனக்கு வந்து இந்த மாதிரி அழகாக பெயிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஸோ அவருக்காக ஒரு அருமையான ஒரு தகவல் இது பண்ணிக்கிருக்கேன். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர், அதாவது வந்து ஒரு கஸ்டமருக்கு நம்ம ஒரு கிஃப்டாக கஸ்டமருக்கு வந்து ஒரு அருமையாக இந்த மாதிரி ஒரு ஜம்முன்னு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ஜோராக இருக்கும் பார்க்குறதுக்கே. வந்து என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு அமைப்பு, அதாவது யமஹா எஃபிசெட்னாவே ஃப்ரண்ட்டு அந்த டிஸ்க்கு வந்து ஒரு அமைப்பாக அழகாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை எப்படி பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த போல்டு நெட்லாம் பார்த்தீங்கன்னா நான் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன், எல்லாமே வந்து பெயிண்டிங். ஸோ போல்டு நெட்லாம் எல்லாமே பெயிண்டிங்கு. இது வந்து அவர் ஏற்கனவே பார்த்தாரு, அதாவது யூனிகார்ன் பண்ணியிருக்குதே நிறைய எஃபிசெட்லாம் நிறைய பார்த்தாரு. ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ இதுதான் ஒரு முக்கிய தகவல். ஸோ நன்றி.